என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெஸ்மரைஸ் அகாடமியிலேருந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, திஸ் மந்த் 11 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதுக்கு உன்னுடைய ஃபீஸ் வந்து 800 ரூபீஸு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக நான் இப்போ வந்து நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ மொத்தம் வந்து 30 டெஸ்ட் நடக்கும். ஸோ 30 க்வெஸ்சன் பேப்பர் நம்ம வந்து அனுப்புவோம். ஸோ எப்படி அனுப்புவோம் அப்படின்னா, ஸோ 2 days once வந்து டெஸ்ட் நடக்கும். ஸோ இன்றைக்கி நான் அனுப்புனேன் அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து நான் டெஸ்ட் அனுப்ப மாட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த நாள் அனுப்புவேன் நான் டெஸ்ட்டு. ஸோ மொத்தம் வந்து 30 டெஸ்ட் நடக்கும். ஸோ 30 அப்படின்னும்போது ஒரு 1 month நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ டெஸ்ட்டே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. அது பக்கத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஏன் ஒரு நாள் கேப் போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி அனுப்புகிற டெஸ்ட்லேருந்து சப்போஸ் உங்களுக்கு எதனா கொஷின்ஸ் வந்து தெரியல அப்படின்னா, ஸோ அடுத்த நாள் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி, ஸோ நீங்கள் அதனுடைய மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நாள் டெஸ்ட் நடக்கும்போது அதில் எதனா கொஷின்ஸ் தெரியல அப்படின்னா, ஸோ அதுக்குண்டான கொஷின்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் நீங்கள் எங்கே தேடணுமோ அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கொஷின் அனுப்பிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த PDFல் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸும் அனுப்புவோம் நான். கொஷினில் இருக்கிற டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடித்த உடனே, ஸோ ஆன்சர்ஸை நீங்கள் வந்து ரிவீல் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்த உடனே உங்களுடைய செல்ஃப் எவல்யூஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ படிக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்களே கேதர் பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃபீஸ் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 800 ரூபீஸ் தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து 11 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த 11 எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கும். ஸோ நம்மளுடைய பிளான் படி பார்த்திங்கன்னா, April 1st வரைக்கும் நடக்கும். ஏப்ரல் இல்லைன்னா May 1st வரைக்கும் இது வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும். ஸோ ஏன்னா மே 1st வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அந்த May 1st வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ தான் வந்து இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமில் வந்து ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டச்சிங்லேயே இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே வந்து ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன், 9790899652. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூகுள் பே ஆப் மூலிமா ஸோ அந்த 800 ரூபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, கூகுள் பே ஆப்லாம் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா, ஸோ நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, என்னுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ நீங்கள் அது மூலிமா என்னை காண்டாக்ட் பண்ணி, ஸோ நீங்கள் அந்த ஃபீஸை பே பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நீங்கள் என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு எதனா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் மொத்தம் நான் உங்களுக்கு சொல்லுவோம். வேறு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேனன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.